லோன் கூட அப்படிதான், எனக்கு லோன் எப்போ தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து லோன் எலிஜிபிலிட்டி கிடையாது. போட்டோன்னே அந்த டயர் வந்து பஸ்ட் ஆயிருச்சு. பிஎம்டபிள்யூ 520 நீங்கள் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க. எங்கேன்னு உயரத்தில் போய் நின்று எங்கே வந்துருவாங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான். அதை வந்து இதில் வந்து தோசை மாதிரி கொடுத்துருவோம். கோயம்புத்தூர் நிறைய இடத்துல வந்து அலைன்மெண்ட் சூப்பராக பார்க்குறாங்க. இந்த கார்லாம் வந்து நம்ம இந்த யூடியூப்ல தான் பார்த்துருப்போம். சிக்கன் நூடுல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டே வந்து சூப்பரான ஒரு டேவாக அமையணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட டேக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக்ல வந்து ஏசி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஏசி ஃபேஸ் பண்ணிருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அது என்னென்னு தெரியல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்குது. நானும் மெயினில் ஆஃப் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் சரியாக மாதிரி தெரியல. அதனால் லாஸ்ட் டைம் வந்திருக்கவங்களே நான் வந்து கூப்பிட்டேன், அவங்க வந்து வேறு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க போல்றது. அதனால் அவங்களோட ரெண்டு அசிஸ்டண்ட் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மணி இப்போ கரெக்டாக வந்து 8:50, கரெக்டாக ஒரு 9:30 வரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பலான்ட்ருக்கேன். மற்ற செட்டில்மெண்ட்லாம் வந்து பாட்டி பார்த்துக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்பலாம். பட்டே என்ன சாப்பாடு? எனக்கு எண்ணெய் பொரியல், முருங்கை சாம்பார். உனக்கு கீழே மட்டன் இருக்கு, உனக்கு எது வேணும்? நான் எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும். எப்போவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த ரோடு வந்து ஸ்ப்ரைட் பாட்டில் ரெண்டு வச்சுருப்பேன். பாட்டி வந்து ரொம்ப நாளாகவே கழுவாமல் வச்சிருக்க தண்ணி பாட்டில் நினச்சி பாட்டில் இருக்க ஸ்ப்ரைட்லாம் கீழே ஊற்றிட்டு இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க. இப்போ தான் வந்து பாட்டி இந்த ரோடு மட்டும் தொடாதீங்க, இது வந்து தண்ணி கிடையாது, இது வந்து ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்க அத்தனையுமே வந்து எங்கள் பாட்டியோட ப்ரிப்பரேஷன் தான். இது அத்தனையுமே வந்து சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி ஆகிட்ருக்கு. சோகமாக ஒருத்தர் வந்து அங்கே படுத்துருக்காரு, ஒரு என்னன்னு கேட்போம். ஹாய் ப்ரோ. திருப்பி தூக்கம் வந்துருச்சாரு. நான் வந்து போன வளாகில் ரெண்டு உப்பு டப்பா வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து கரெக்டாக 2-3 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வந்து இந்த உப்பு டப்பா வைக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் வைக்கிறதோ வந்து மெட்டலில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வாங்கினது சரியில்லையான்னு தெரியல. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்காக வந்து அமேசானில் போய் அவங்களுக்கு ரேட்டிங்லாம் நான் வந்து கம்மி பண்ணி போட போகிறது கிடையாது. அதை வந்து நான் ரிட்டன் போட்டு விட்டேன். இப்போ நான் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 2 செட்டு, ஆனால் 6 டப்பா இருக்கும். ஒன்று வந்து பெப்பர் போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து உப்பு போட்டுக்கலாம், அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம குடிச்ச ஐட்டம் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த டப்பாவை நான் வந்து காருக்குள்ளே வச்சேன், மூடி வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, கீழே கொட்டிகிட்டே இருந்துச்சு. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சேன். எனக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிது. நம்மக்கிட்ட இருக்க விஷயத்தையும் வந்து நம்ம அப்படி உப்பு டப்பாக மாற்றிட்டேன் என்ன அப்படின்னு வச்சேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதுக்காக இதை நான் வந்து பயங்கர இன்டர்நேஷனல் லெவல் ஐடியா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட காரில் 2 இருந்துச்சு, அதில் ஒன்றில் இருக்க டிக்டாக் தூக்கி இன்னொன்றில் கூட்டிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்க உப்புலாம் தூக்கி இதில் கூட்டிகிட்ருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து காம்பாக்டாக உப்பு டப்பா ரெடி பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் நமக்கு வந்து உப்பு டப்பா ரெடி. இதை நம்ம வந்து குளிக்கி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். தலைகிலையும் வச்சு பார்த்து கொட்டல. ஸோ நம்ம ஐடியா வந்து சக்ஸஸ். இன்றைக்கி அமேசானில் வந்து அன்பாக்ஸ் பண்ண கூட நமக்கு டைம் இல்லை, ஏன்னா எனக்கு ஒருத்தன் வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட் அந்த வேலையை தான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் நான் வந்து பஞ்சுவாலிட்டி கமிட்மெண்ட், நான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குற விஷயம் அது. ஸோ ஃபஸ்ட் அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே வந்து அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்டாக் டப்பா உப்பு டப்பா அது இருக்க வேண்டிய இடத்து கரெக்டாக போகுது. ஆக்சுவலாக வந்து ஏசி வந்து ஒரே நாளில் ரெடி பண்ண முடியாது போல தெரியுது. அதை வந்து நீ கழட்டிட்டு போய் அதுக்கப்புறம் 3 நாள் ஆகும் போல. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஸ் லீக் ஆகிற பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து ஏசியில் வந்து சென்சார் பிரச்சனை போல தெரியுது. அந்த சென்சாரை கழட்டிட்டு போய் அவங்க வந்து சரி பண்ணி கொண்டு வர மாதிரி ஐடியா. போன பிளாக்ல வந்து என்ன பிரச்சனை அப்லோட் பண்ணி கரெக்டாக 2வது நாள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வீடியோ வந்து பிளே ஆகலாம் பிளே ஆகலாம்னு சொல்லி.
எப்படி பிளே ஆகாம போகணும் நானும் பிளே பண்ணி பார்த்தேன். கம்ப்யூட்டர்ல வந்து திஸ் வீடியோஸ் நாட் அவைலபிள் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு வருது. போன்ல கிளிக் பண்ணா ஒரு எரர் அப்படிங்கிற மாதிரி வருது. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் வந்து யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு வந்து ஒரு மெயில் போட்டேன். அவங்க வந்துட்டு ஒரு 24 hours ஃபிக்ஸ் பண்றாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 24 hours ஆயுமே வந்து ஃபிக்ஸ் ஆகல. அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா திருப்பி ரெண்டாவது ரீ அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கரெக்டா ஒரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் லக்கீலி அந்த 6 மணிக்குள்ளேயே வந்து வீடியோ திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் என்ன பிரச்சனைனா வீடியோ நிறைய ரீச் ஆக வேண்டியது வந்து ரீச் ஆகவே இல்லை. அந்த வீடியோக்கு நான் ரொம்ப வேக் போட்டிருக்கேன். அது பரவாயில்ல. பட் நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்க பாக்காதவங்க வந்துட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட்ல பின் பண்றேன். அப்படி இல்லைன்னா வந்து இந்த பாப்பப்ல மேல வர மாதிரி பண்ணி தரேன். ஒரு ஒரு வீடியோக்கு முன்னாடியும் வந்து இவ்வளவு ஒர்க் போட்டு நம்ம அப்லோடும் பண்ணி முடிச்சிடும். பட் அப்லோட் ஆகி எரரா இருக்குது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல வந்து நான் யூடியூப் வந்த ரீசனே வந்து வீடியோ போய் ரீச் ஆகாம இருந்துச்சு. நம்ம லைக் பண்ணவங்களுக்கே வந்து ஒரு 3 நாள் கழிச்சு போய் ரீச் ஆகும் அந்த மாதிரி. அதுக்காக தான் நான் யூடியூப் வந்தேன். இந்த தடவை என்ன பிளான் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ வந்து 2 தடவை அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஒரு இதே பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி 2வது தடவை பண்ணி விடலான்னு பாக்குறேன். பட் வராது அப்படின்னு நம்புறேன். சரி, இப்போ எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ்க்கு வந்து ஆடிட் ஃபைல் பண்ணோம். அதுக்கு வந்து நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கேன். பொதுவாக இன்கம் டாக்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அது அதை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இன்கம் டாக்ஸ்ங்கிறது கரெக்டாக ஏர்ன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம டாக்ஸ் கட்டணும். நான் கரெக்டாக வந்து 2013 இருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. இது வந்து இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம வந்து காரோ இல்லை வந்து வீடோ வாங்குறோம் அப்படின்னா வந்து லோன் ப்ராசஸிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை வச்சு நம்மளோட எலிஜிபிலிட்டி வந்து கூடும். அப்புறம் கிரெடிட் கார்டு அதை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் கிரெடிட் கார்டை வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஆன்டி வந்து கிரெடிட் கார்டே கிடையாது. ஏன்ட்டு இருக்கிறது வந்து டெபிட் கார்டு தான். நிறைய பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கிரெடிட் கார்டு தரேன் உங்களுக்கு வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. பட் அதை வாங்கிட்டு நம்ம கடை வாங்குறதுக்கு நம்மளே கிரெடிட் கார்டு வாங்கணுமான்னு சொல்லி நான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஒரு காலத்துல வந்து எனக்கு நான் கிரெடிட் கார்டு கிடைக்குமான்னு சொல்லி நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்கேன். அப்போ வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லோன் கூட அப்படிதான். எனக்கு லோன் எப்போ தரப்பிடிச்சு அப்போ வந்து லோன் எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா அந்த லோன் வாங்கிக்கிறீங்களா அது அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் வந்து இல்லாதவன் எதுக்குமே தூக்கி விட்டு ட்ரை பண்ணவே முடியாது. இருக்கிறவனுக்கே தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கார் டயரை பத்தி ஒரு அப்டேட். அந்த போன விளாக்ல தான் வந்து இக்னிஸ்க்கு வந்து டயர் டியூப்லெஸ் வந்து நம்ம டியூபா கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். போட்டு 2 நாள் தான் இருக்கும். போட்டவனே அந்த டயர் வந்து பஸ்ட் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா கரெக்டா அந்த எந்த இடத்துல நம்ம வந்து அந்த டியூபை கட் பண்ணி போட்டாங்க அந்த இடத்துல வந்து கரெக்டா சீட் ஆகல என்னன்னு தெரியல. பட் வந்து அது ஃபெயிலியர் தான். எப்பவுமே வந்து பிரிட்ஜ் தான் போடுவோம். பட் இந்த வண்டிக்கு வந்து 4 டயருமே மிச்சலின் மாத்தியாச்சு. இந்த டயர் நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டினா தான் எப்படி இருக்குது நமக்கு தெரிய வரும். சரி, ஒரு டயர் தானே போச்சு, ஒரு டயர் மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு டயர் மாத்தினா வந்து கரெக்டா இருக்காது, 2 டயரும் மாத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால 2 டயருமே போய் புதுசாக மாத்தி விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இந்த காரில் வந்து ஏசியோட ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ளோ வேறு கூலிங்கிறது வேறு கூலிங் இருக்குது. பட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சிவிக்லலாம் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டால் பயங்கர ஃப்ளோவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேபின் ஃபில்டர் போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் ரீசனாக இருக்கணும். இங்கே வந்து ப்ரீமியம் கார் வந்து ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணித்தரவங்க தங்கிருக்காங்க. அவங்களோட சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா கரெக்டாக தடாக ரோட்டில் கரெக்டாக அங்கே ஒரு ஏதோ பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் கூப்பிட்டா கரெக்டாக லொக்கேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைஸ், நான் நினச்ச மாதிரியே வந்து கேபின் ஃபில்டர் தான் போயிருக்கு போடுத்துருது. இவங்கள்ட்ட வந்து இந்த ஒரிஜினல் ஸ்பேர் இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஒரு 3-4 நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ஜாகுவரில் போய் மாற்றிக்கலாமே, அதனால் வந்து ஜாகுவரில் போய் மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். இப்போ இந்த கேபின் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுறங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரை கேஸ் இருக்கணும் போல. கேஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு போடுது. கேஸையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்மளோட வேலை வந்து இங்கே இல்லை, இதுக்கு அடுத்து வந்து ஜாகுவார் ஷோரூமில் தான். பட் இந்த வ்ளாகில் கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் கழிச்சு தான் போகிற மாதிரி ஒரு ஐடியா. ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம், 1 வாரம் கழிச்சு வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்க கார்லாம் காமிக்கிறேன். இந்த கார்லாம் வந்து நம்ம இந்த யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம். வரிசையாக நம்ம எல்லாமே ஒன்றுன்னா பார்க்கலாம். இந்த காண்டாசா காருக்கு வீல் பேஸ்லாம் பெருசு பண்ணி எதுக்கோ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கவே பெருசாக இருக்குது. இங்கே நின்றுட்டு எல்லாமே ஒரே லெஜன்ஸாக தான் நின்றுருக்கு. அங்கே ரைட்டில் ஒரு கார் தெரியுது பாருங்க, அது வந்து மியாட்டா 1990 மாடல். இது வந்து பிஎம்டபிள்யூ 520i பெட்ரோல் மேனுவல். இதுவும் 1990 மாடல் தான். இப்போ நம்ம காருக்கு வந்து கேஸ் வந்து டாப் அப் பண்ணிட்டுருக்காங்க. இதை டாப் அப் பண்ணி முடிச்சோன்னே நம்மட்டு இருக்க ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க தான் அடுத்த பிளான். ஆக்சுவலாக இது வந்து வண்டியோட வர ஒரிஜினல் கேபின் ஃபில்ட்ரு. இதை வந்து நம்ம இன்னும் க்ளீன் பண்ணி போட வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஏசியை டாப் அப் பண்ணதுக்கும் இதை க்ளீன் பண்ணி போட போகிறதுக்கும் மொத்தமாக ஒரு 2360 வருங்கிற மாதிரி சொன்னாங்க. மாமே, என்ன கண்டுறீங்க? யாரை பத்தி நம்ம வீட்டுக்குள்ள வர யாரை பத்தி வாய்ப்பு? நான் ஏன் பத்தி உயரத்துல இருந்து கீழே போறேன்?
இதுவாதாம் கூப்பிட்டா பயப்படாதீங்க மட்டும் சரி நான் திருப்பியும் போக வேண்டியிருக்கு திருப்பியும் போக வேண்டியிருக்கு சரி நம்ம அந்த காரு இது பண்ண வேண்டியிருக்கு இப்போ புது டயர் மாற்ற வேண்டியிருக்கு சின்ன காருக்கு நாங்கள் இக்னிஸ் ஆகும்போது வண்டியோட வந்த டயர் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து பிரிஸ்டோன் தான் அப்போ சென்னையில் போய் வந்து அலாய் வீல்ஸ் போடும்போது வந்து அலாய் வீல் சைஸுக்கு வந்து பிரிஸ்டோன் டயர் வந்து அவ்வளோ மேட்ச் ஆகல அது அதுக்கு வந்து டயர் போடணும் அப்படிங்கிறக்காக வந்து அவங்கள்ட்ட குட்டியர் டயர் இருந்துச்சு அதனால் நாலு டயருமே வந்து குட்டியர் மாற்றி விட்டாச்சு அதனால் இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து குட்டியரே இருக்குது அதே மாதிரி பட்டன்ஸோட அதே பேட்டனோட டயர் இருக்குன்னு கேட்டால் அவங்க வந்து பிரிட்ஸ்டோன்லேயே அவங்களுக்கு வந்து அதே ப்ராட் டயர்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து முன்னாடி ரெண்டு டயர் வந்து பிரிஸ்டோன் மாற்றி விட்டலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவங்கள்ட்ட தான் வந்து என்னோட காருக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் எல்லாமே நான் பார்த்தேன் அவங்களோட சர்வீஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயம்புத்தூர் நிறைய இடத்துல வந்து வீல் அலைன்மெண்ட் சூப்பராக பார்க்குறாங்க பட் வந்து இவங்களோட சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நான் சூப்பரான ஒரு சப்போர்ட் என் சைட்லேருந்து கொடுப்பேன் சும்மாவும் என்னோட ஆடியன்ஸுக்கு வந்து நான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து நான் எனக்குமே ரெக்கமெண்ட் பண்ணதும் கிடையாது அதனால தான் நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் நம்புறீங்க அந்த நம்பிக்கை வந்து நான் என்றைக்குமே கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக மட்டும்தான் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு போல தெரியுது உண்மையாலுமே எனக்கு முதல் வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்துருந்தேன் இப்போ லைட்டாக எனக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு காரில் இருக்கனால வந்து நான் மாஸ்க் போடாமல் போயிட்டுருக்கேன் எங்கே போனாலும் சரி மாஸ்க் போடுறது தான் நீங்களும் வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை அது என்னென்னு தெரியல இந்த வண்டி ஓட்டும் போது தான் வந்து ஏதோ ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது சவுண்டு பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி தான் பார்த்து ரைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் ஒரே செம ஃபன்னாக இருக்கும் ஏதோ ஒரு கோ கார்ட் ஓட்டிட்டு போகிற ஃபீல் தான் எனக்கு எப்பவுமே இந்த வண்டி ஓட்டும் போது இருந்திருக்கு கைஸ் அந்த வண்டி நான் முன்னாடி பார்த்தேன் முன்னாடி வந்து ஸ்கார்பியோ ஆனால் ஸ்கார்பியோ வந்து சைஸ் பெருசு பண்ணி மிலிட்ரி வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு இல்லை ஸ்கார்பியோ அதுக்கப்புறம் வேறதா வண்டி விட்டாங்களா எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கைஸ் நம்ம கடையை வந்து ரீச் பண்ணியாச்சு டயர் மாத்ததுலேருந்து ஸ்டியரிங்கும் திருவுற க்ளூஸ் ஆயிடுச்சுங்க பாருங்க அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கைஸ் இதுதான் வந்து நமக்கு மொத்தமாக வந்திருக்கு பில்லு ரெண்டு புது டயர் அப்புறம் வந்து நாலு டயருக்கும் வீல் அலைன்மெண்ட் ப்ளஸ் வீல் பேலன்ஸிங் சேர்த்து மொத்தமாக 10,700 வந்திருக்கு கைஸ் நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரியே வந்து பிரிட்ஸ்டோன் ரெண்டு டயருமே ஃப்ரண்ட் மாற்றி விட்டாச்சு இந்த டயருக்கு வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வந்து 5 வருஷம் கல்லடி போட்டிருந்தா கூட வாரண்ட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் அதான் அவங்க சொல்கிறாங்க சரி இந்த விளாக் வந்து இந்த அமேசானில் வந்த விஷயங்கள்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ தான் கூப்பிட்டுருந்தான் அவனோட வைஃப் வந்து சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க போல தெரியுது அதை கொடுத்துட்டு வந்து இங்கே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இன்னும் ஒரு கரெக்டாக 5 நிமிஷத்தில் வராங்க மாதிரி சொன்னான் வந்ததுக்கப்புறம் அதே வாங்கி சாப்பிட்டு வந்த விஷயங்களை அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம விளாக் வந்து இப்போ முடிச்சிடலாம் இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஏன் வந்து எனக்கு இப்போ நூடுல்ஸ் தான் அவனுக்கு அதுக்கு போது நான் வந்து சாப்பாடு தரேன் எப்படி வந்திருக்கு என்ன நூடுல்ஸ் சூப்பராக இருக்கு சரி லைட் பண்ணி சாப்பிட முடியாது உட்கார் உட்கார் வா ரொம்ப சாப்பிட்டேன் லைட் ஆகும் லைட் போட்டு காம்பணும் ஆடியன்ஸ் இது வந்து சபரியோட மிஸ்ஸஸ் செஞ்ச நூடுல்ஸ் லுக்கில் சிக்கன் போட்டிருக்கு அதனால இது பேர் சிக்கன் நூடுல்ஸ் முட்டையும் போட்டிருக்கு முட்டை போட்டிருக்கேன் முட்டை சாப்பிட மாட்டேன் சரி பரவாயில்ல சாப்பிட்டு எனக்கு ஒன்று ஓகேடா ஹெல்மெட் போட்டியா நீங்கள் தானே வந்த சேர் ஓகேடா ரைட் மணி இப்போ கரெக்டாக வந்து 11:37 கரெக்டாக ஒரு 7:30 தான் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ அப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் பட் வீடியோ எண்டிங் வந்து இப்போ நம்ம கொடுக்க முடியுது இப்போ தான் கொடுத்த நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கேன் நூடுல்ஸ் வந்து ஓகே தான் நல்லா காரமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து அமேசானில் வந்த விஷயங்கள்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு விலாகை கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த இது வந்து சிலிக்கான் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெட்மில் வந்து சிலர் வந்து ஸ்ட்ரக்காகி ஓடிட்டுருக்கோம் அந்த பெல்ட் கடியில் நம்ம இதை வந்து அடித்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வந்த விஷயம் வந்து இது வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் இருந்துச்சு இந்த பார்க்க தட்டுமாறு இருக்கா இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு மேலே காமிக்கிற பாருங்கள் மேலே ஒரு லைட் இருந்துட்டுருக்கா அது கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு இதை மாட்டோம்னா வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் ஆயிரும் காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிக்க முடியுச்சு எனக்கு வந்து இந்த மதியானம் தூங்குற பழக்கமே கிடையாது என்ன ஆனாலும் சரி நைட்டு தான் தூங்குறது ஏன்னா மதியானம் தூங்கினா வந்து நைட்டு தூக்கம் வராது அது ஒரு பிரச்சனை இருக்குது அனைவரும் நான் வந்து சீக்கிரமாக தூங்கிடுவேன் நினைக்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் என்னோடய ஃபேவரட் சேனல்ஸ் ஒரு 4 சேனல் பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியதான் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் வந்து அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் பணியாரம் சொல்வது எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாவை வந்து கலக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் பழத்தை போட்டு அதை வந்து இதில் வந்து தோசை மாதிரி ஊற்றணும் ஆனால் வந்து இட்லி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு
ஆனால் கடைசியில் இது வந்து பணியாரமாக மாறிடும். கரெக்டாக சொன்னா அப்படி தெரியாது, அதெல்லாம் அவங்க பசிக்குவாங்க. கைஸ், அந்த ஏசி பேனல் அது போக அந்த சென்சாரையும் கழட்டிட்டு போயிருக்காங்க பிடிச்சிருது. ஸோ நம்ம அதை கரெக்டாக இன்னும் ஒரு மூணு நாளில் வந்து மாட்டி கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன். அது வரைக்கும் நம்ம ஃபேன் தான்.